कमली होते। சண்ட சச்சரவுகள் அதிகமாவே இருந்திருக்கும், தேவையில்லாத வந்து மன கஷ்டங்கள் மெயினாக நம்பிக்கை நமக்கு அதிகமாக வந்து சந்திச்சிருக்கீங்க ஒரு வருஷ காலத்துல. ஸோ எல்லாமே வந்து நீங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் வந்து இந்த வந்து மூன்றாம் இடத்துல. மூன்றாம் இடத்துல வந்து முயற்சி சாரம் சொல்றோம். மூன்றாம் நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் வந்து வெற்றிகளாக வந்து உங்களுக்கு வந்து அமையுங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நீங்க வந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா நவம்பர் 15-15 வந்து 29-48 ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் நவம்பர் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய இந்த மூன்றாம் இடம் அப்படின்றது ரொம்பவே வந்து உங்களுக்கு முயற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாவே இல்லாமல் இருக்கு. மன கஷ்டங்கள் இதெல்லாமே வந்து பண கஷ்டங்கள் இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குங்க. மெயினாக வந்து நீங்க படிகள் மீன் படிகள் இருந்து மேல்வீங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன். மற்றபடி வந்து உங்களுக்கு நார்மலா போகக்கூடிய வாழ்க்கை வந்து அப்படின்னா டிராவல் ஆகும். ரொம்ப பணம் வருமா, ரொம்ப அதிகமா வந்து போய் உட்காருமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இப்ப வந்து வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய வந்து பொருளாதாரம் அப்படியேதான் நீடிக்கும். உங்களுக்கு வந்து அதுல வந்து எந்த ஒரு மந்தநிலை ஏற்படாது. தொழில வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து எப்பவும் வந்து வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எதுவுமே இருக்காங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியதான முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க வந்து வெற்றி பெறலாம். நீங்க புது பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தெரியுமா வந்து இந்த நேரத்தை வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கொண்டு போகலாம் அப்படின்றத இந்த ஒரு ஒரு வருஷத்து காலத்துக்கான நான் கூட உங்களுக்கு தூர் பயிற்சிக்காக சொல்ல முடியுதுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ருச்சிக ராசி நேயர்கள் மீன் பழி நான் சொன்னதுங்க அதுல நீங்க விளையாடுங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து எது செய்யக்கூடாது அப்படின்னீங்கன்னா வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்பவே வந்து ஜாகிரதையா போங்க இந்த வருஷம். ஏன்னா வந்து வண்டி வாகனங்கள் தான் உங்களுக்கு வந்து எதிரி அப்படின்னு சொல்லலாம் அந்த வருஷத்துல. மற்றபடி உங்களுக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நார்மலாக ஸ்மூத்தாக இப்பயும் போற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். எந்த ஒரு பழிக்கும் ஆளாகாம இந்த இந்த வாழ்க்கையை அப்படியே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போகணும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்க முருகப்பெருமானுடைய திருத்தணி ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்க முருகப்பெருமானை வணங்கினீங்க அப்படின்னா குரு பயிற்சியில ரொம்பவே அற்புதமா இருக்கும். திருத்தணி போய் முருகப்பெருமானை போய் வணங்கிடுவாங்க. திருச்சிகராசி நேர்களே உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றுக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் 70-70 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவீங்க. ஸோ நீங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் தான் உங்களோட திருச்சிகராசி நேர்கள்.